எனக்கு அதை தெரிவிக்கிறேன். நிச்சயமாக நான் வந்து ஒரு நடிகராகன்னு நினைக்கவே இல்லை. எனக்கு இன்னும் ஒரு மனசாட்சி குத்துது. இந்த படத்தை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா அவர் நெத்தில் சொன்ன மாதிரி இவ்வளோ தூரம் என்னை இத்தனை பேர் போயிடுறாங்கன்னா எனக்கு பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கல. இது இந்த அளவுக்கு வரும் தெரிஞ்சுன்னா நிச்சயமாக டே நைட் வேலை பார்த்துருப்பேன். என்னால் முடிஞ்சலாம் நித்திலன்னு சொன்னேன், இல்லை ஒரு 100% இல்லை 100% தான் பண்ணேன். ஏன்னா என்னோட பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு சென்னைக்கு வந்து ஒரு 30 வருஷம் ஆச்சு. ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராகி அப்புறம் கேஷியர் ஆகி அப்புறம் கோப்ரொடியூசராகி அப்புறம் கமல் சார் மூலமாக தயாரிப்பிலானேன். இப்படி பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி வந்ததுனால தயாரிப்போட எல்லா வித பிரச்சனையும் தெரிஞ்சதுனால ஏற்கனவே இயக்குனர் சில இயக்குநர்கள் கேட்டிருந்தாங்க நடிக்கிறதுக்கு. அப்போ பஞ்சதந்திர பொம்மலிக சம்மந்தெல்லாம் ஷூட்டிங் நடக்கும்போது கேட்கும்போது நடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அப்பவும் நடிக்கணும்னு ஆசை உள்ளுக்குள்ள தான் இருந்தது. ஆனால் நம்ம வந்து என்ன என்னோட ஒரே பயம் என்னென்னா நம்மளால ஒரு தயாரிப்பாளருக்கு லாஸ் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம கூத்துப்பட்டறையிலையோ ஃபிலிம் இன்ஸ்டியூட்லையோ படிச்சுட்டு வரல. நம்ம படித்ததும் மலையாளம், அதுவும் 10வது மீடியம் வரைக்கும் மலையாள மீடியம் தான் படித்தேன். அப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து போவோம், எல்லாம் பிஸியான ஆர்டிஸ்ட் நடிச்சுட்டு இருப்பாங்க. நான் பாட்டுக்கு ஒன்றுக்கு 10 டேக்கு வாங்கி எல்லாரையும் சிரமப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். ப்ரொடியூசருக்கு வந்து லொக்கேஷன், அப்புறம் ஒரு நாள் லொக்கேஷனை 3 நாள் வாங்க வேண்டி வரும். இது இந்த சின்ன பட்ஜெட் பிரச்சனைலாம் என்னால் வந்துட போகுதுன்னு சொல்லி தான் நான் நடிக்கிறதுக்கு வேணாம் வேணான்னேன். அதை மீறி வந்து நித்திலன் வந்து கொடுத்த தைரியத்தில் தான் இந்த படத்தை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கினதுக்கு காரணம். அதில் வந்து என்னென்னா அவரோட ஷார்ட் ஃபிலிம் அந்தளவு நமக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் எம்எம் வந்து இந்த படத்தில் நடிக்கதான் ஒத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் அவ்வளோ ஈஸியாக இந்த படம் ஒத்துக்க மாட்டார், அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையாக இந்த படம் பார்த்தீங்கன்னா டேரக்டரை பற்றி பழகவங்க, பாரத் சார் பற்றி பழகவங்க உங்களுக்கு தான் தெரியும். உண்மையிலே படத்தில் இருக்கிற கேரக்டர் தான் அவரோட கேரக்டர். வெளியில் தான் அவர் வந்து ஒரு சிங்கம் மாதிரி, உண்மையிலே அவர் ரொம்ப குறைந்தவர். அது இந்த படத்தில் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும். அப்புறம் இதை அதை விட இதில் என்ன மெயினாக முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா ஸ்ரேயா ஸ்ரீ மூவிஸ் இந்த தயாரிப்பாளரோட ஒரு அந்த ஒரு வேகம் தான். நிச்சயமாக இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட கொஞ்ச காலத்தில் வந்து ஈவினிங் ஷூட்டிங் பேட்டா வந்து கேமராவோட வாடகமுக்கும் அன்னன்னைக்கு செட்டில் பண்ணி அடுத்த நாள் 100 ரூபா கூட பேலன்ஸ் வைக்காமல் அன்னன்னைக்கு செட்டில் பண்ண ஒரே தயாரிப்பாளர் ஸ்ரேயா ஸ்ரீ மூவிஸ். நிச்சயமாக அவங்களுக்கு இது நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அதை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக ப்ரெஸ்ஸுக்கு வந்து என்றைக்குமே நன்றி கடனோடு இருப்போம். ப்ரெஸ்ஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட பாகத்தையும் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே மிக அருமையாக இதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணதுக்கு என்றைக்கும் நன்றியோடு இருப்பேன். அதில் மிச்சம் சொல்லப்போனால் நம்ம கல்கி ஆகட்டும், யுத்தார்த்த ஆகட்டும், அப்புறம் குமரவேல் சார் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து நடிப்பில் எவ்வளோ ஸ்டேஜில் நடித்து வந்தவர், எனக்கு எவ்வளோ சொல்லித்தந்தார். அதேமாரி இயக்குனர் சாரும் பாலதாஸ் சாரும் வந்து ஃபர்ஸ்ட் டே என்கிட்ட சொன்னார், தினப்பா நடிக்கிறதுக்கு வந்துட்டல நாய் வந்து தெருவுக்கு தெரு மாறி மாறி குறைக்காது, ஒரே மாதிரி தான் குறைக்கும், எந்த வேஷம் போட்டியோ அந்த வேஷத்துக்கு வந்து காசு வாங்கிட்டேன். டைரக்டர் சொன்னார்னா அதுக்கே நடி, அவர் என்ன சொல்கிறாரு மட்டும் மனசில் ஏற்றிக்கோ. அங்கே லைட்டு ஆன் ஆகிருக்கு, ஆன் ஆகலை, கேமரா ஆன் ஆகுது, ஆன் ஆகலை, அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாத. அவர் டேரக்ட் ஆக்ஷன் சொல்லிட்டாருன்னா அவர் என்ன சொன்னாரோ அதை மனப்பாடமாக பண்ணி அவர் சொல்கிறது எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி நடிக்க ட்ரை பண்ணினார். அந்த ஒரு தைரியத்தில் இந்த படத்தை ஓரளவு பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.